பரமக்குடியில் செப்டம்பர் 11 அனுசரிக்கப்படும் இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவிழக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதி இல்லை என ராமநாதபுரம் மாவட்டம் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது, கொரோனா தொற்று பரவல் தடுப்பதற்காக 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி செப்டம்பர் 11 இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவிடத்தில் ராமநாதபுரம் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வருவதற்கு அனுமதி இல்லை. பதிவு பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் 5 பேருக்கு மிகாமல் மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி மற்றும் வாகன முன் அனுமதியை பெற்றும் அரசு அறிவுறுத்தலுக்கு வழிமுறைகளை பின்பற்றவும் மரியாதை செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அனுமதி பெற விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்கள் செப்டம்பர் 7 ராமநாதபுரம் ஆட்சியரிடம் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். முன் அனுமதி பெற்றவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து செல்ல வேண்டும். வாடகை வாகனங்கள் வராமல் சொந்த வாகனங்களில் மட்டுமே வர வேண்டும். திறந்த வெளி வாகனங்கள், வேன், டிராக்டர்கள், டூ வீலர்கள், சைக்கிள் போன்ற வாகனங்களில் வர அனுமதி. வாகனத்தின் மேற்கூரையில் பயணம் செய்யக்கூடாது. அஞ்சலி செலுத்த வரும் வழித்தடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. ஒளிப்பெருக்கிகள் எதுவும் பொருத்தி வரவோ சாதி மத உணர்வுகளை தூண்டும் வாசகங்கள் அடங்கிய பேனர்களை கட்டி வரவோ முழக்கமிடவோ கூடாது. அஞ்சலி செலுத்த அனுமதி பெற்ற அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே நினைவிடத்துக்கு வந்து செல்வதுடன் வரும் வழியில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் வகையில் எந்த இடங்களிலும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. மேலும் ஒளிப்பெருக்கி வைத்தால் பட்டாசு வெடித்தல், சமுதாய கொடி ஏற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல், விளையாட்டுப் போட்டிகள் நடத்துதல், ஜோதி ஓட்டம், முளைப்பாறு எடுத்தல், பால்குடம் எடுத்தல், அலங்கார ஊர்தி அணிவகுப்பு, மாட்டு வண்டியில் வருதல், தலைவர்கள் வேடமில் அணிந்து வருதல், ஊர்வலமாக வருதல் ஆகியவற்றுக்கு அனுமதி இல்லை. உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி ஃப்ளக்ஸ் போர்டுகள், பேனர்கள் வைக்கவும் அனுமதி கிடையாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார்.